فما لكم في المنافقين فئتين والله أركسهم بما كسبوا أتريدون أن تهدوا من أضل الله ومن يضلل الله فلن تجد له سبيلا ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء فلا تتخذوا منهم اولياء حتى يهاجروا في سبيل الله فان تولوا فخذوهم وقتلوهم حيث وجدتموهم ولا تتخذوا منهم وليا ولا نصيرا إلا الذين يصلون إلى قوم بينكم وبينهم ميثاق أو جاءوكم أو جاءوكم حصرت صدورهم أن يقاتلوكم أو يقاتلوا السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாமல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பமிகுந்த சகோதரர்களே அற்புதமான அமல்களும் அளப்பெறும் நன்மைகளும் என்ற தலைப்பிலே அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தந்த சில செய்திகளை இன்ஷா நாம் அறிய இருக்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் நிறைய அமல்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் இவ்வாறு எதிர்பார்க்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் கஞ்சத்தனம் இல்லாமல் நிறைய நன்மைகளையும் நமக்கு தருகிறான் இது இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்றுதான் நினைக்க வேண்டும் அல்லாஹுடைய பார்வையில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அவன் மிகப்பெரிய நன்மைகளை வாரி வாரி தருகிறான் நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த முதலாளி நமக்கு கொடுத்த அந்த வேலையை நிறைவேற்றுகிறோம் என்றால் அந்த வேலைக்கு தக்கதான் நம்ம கூலியே நாம் பெற முடியும் இதுதான் நம்ம உலக நடைமுறைகளில் நாம் பார்க்குறோம் ஏதாவது ஒரு துணிக்கடையில் சேல்ஸ்மேனாக இருக்கிறோம் என்றால் பத்து மணி நேரம் வேலை அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் திருக்கும் ஒரு ஆயிரம் திருக்கும் இவ்வளோ தான் தருவார் அதுக்கு மேலே அவராலையும் தரவும் இயலாது கடையில் அவ்வளோ தானே வியாபாரம் நடக்கும் எவ்வளோ வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்துக்கு தக்க தான் ஒரு முதலாளி தொழிலாளிக்கு கூலியும் தர இயலும் ஆனால் அல்லாவை பொறுத்த இப்படிலாம் அல்லா பார்க்குறது இல்லை நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை செய்கிறியா ரெண்டாயிரம் திருகு உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறான் ஒரு பத்து நிமிஷம் நீ வேலை செய்கிறியா ஒரு பத்தாயிரம் திருகுனாலும் உனக்கு தரேன் ஒரு நாள் முழுக்க நீ வேலை செய்கிறியா ஒரு கோடி இல்லை பல கோடி நன்மை கூட உனக்கு நான் தருவேன் இதுதான் அல்லாஹுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லாஹ் வந்து கூலி தருகின்ற அந்த விஷயத்தில் அவனுக்கு வந்து எந்த விதமான கஞ்சத்தனமோ அல்லது இவன் செஞ்சுட்டானே அதுக்கு நம்ம இவ்வளோ பாதி கொடுத்தா போதும் மீதியை நம்ம வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் அல்லாட்ட இருக்காது அல்லாஹுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு கேட்டால் எவ்வளோ நன்மையும் தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் எவ்வளோ நாளும் தருவான் ஆனால் இறைவன் அல்ல ஒரு சில வேறுபாடுகளை ஒரு சில எதிர்பார்ப்புகளை நம்மள்ட எதிர்பார்க்குறான் நாமளும் தொழுகிறோம் நீங்களும் தொழுவீங்க மற்ற ஆட்கள் எல்லாரும் தொலைத்தான் செய்வாங்க தொழக்கூடிய அத்தனை பேருக்கும் சமமாக எல்லாம் நன்மை கொடுப்பானா அப்படிலாம் கொடுக்குறது இல்லை ஒன்றே ஒன்று எல்லாம் எதிர்பார்க்குறான் எதை எதிர்பார்க்குறான் இஹ்லாஸ் என்ற அந்த தூய்மையான எண்ணம் இருக்குதா ஒரு மனிதன் தூய்மையான எண்ணத்தோடு செயல்படுவான் என்றால் அதற்கு வந்து அல்லாஹ் கணக்கு வழக்கு இல்லாமல் கொடுத்துருவான் தூய்மை இல்லாமல் ஒரு மனுஷன் செய்கிறான்னா விடிய விடிய தொழுதானு ஒன்றுமே இல்லைன்றிருவான் அல்லாஹ் எதிர்பார்க்குறது இந்த இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணத்தின் அடிப்படையில் நாம் என்ன செயலை செய்கிறோமோ இதை அல்லா எதிர்பார்க்குறான் இது எந்த அமலை செய்தாலும் இது அவசியம் இதை முதல்ல நம்ம மனசில் நிறுத்திக்கிட்டு அடுத்தடுத்த செய்திக்குள்ளே போகும் திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான்

அவர்களை அத்தனை பேரும் நல்ல அமலை செய்யணும் நல்ல அமலை செய்யணும்னு சொன்ன அந்த அல்ல அதோடு நிப்பாட்டிக்கில்லை அதுக்கு அடுத்து இன்னொன்னையும் சொல்கிறான் என்ன சொல்கிறான் இபாதத்திரப்பி அஹதா ரஹ்மானுக்கு யார் மூலமாகவும் அவனுக்கு இணை கற்பிக்கவே கூடாது அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கணும் என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இதை இன்னொரு கோணத்தில் சொல்லப்போனால் விதாத்து இல்லாமல் ஒரு நன்மையை ஒருத்தன் செய்தால் சிறுக்கு இல்லாத ஒரு நன்மையை ஒருத்தன் செய்தால் கண்டிப்பாக மறுமையில் அல்லாவை சந்திக்க முடியும் அல்லாவை சந்திப்பதாக இருந்தால் நல்ல அமலும் இருக்கணும் சிறுக்கு இருக்கக்கூடாது எவ்வளோ அற்புதமாக அல்லா சூடான்னு பாருங்களேன் ரெண்டையும் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குனா தான் நம்மளுக்கு விளங்கும் அல்லா இங்கே ரெண்டு அதாவது ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா என்ன நீ சந்திக்க வாரியா மறுமையில் என்ன நீ பார்க்க வாரியா என்ன நீ பார்க்க வர்றதா இருந்தா என்ன நீ பார்க்குறதா இருந்தா ஓன்ட்ட நான் ரெண்டே எதிர்பார்க்குறேங்கிறான் ஒரு விஷயம் நல்ல அமல் இருக்கணும் இன்னொரு விஷயம் சிறுக்கு இருக்கக்கூடாது இந்த சிறுக்கு இல்லாமல் நல்ல அமல் இருக்கும் என்றால் என்ன நீ பார்க்கலாம் என்ன விளங்குது இன்னைக்கு உலகத்தில் நன்மை செய்யாத ஒரு மனுஷன் உலகத்தில் உண்டா நீங்க எல்லாத்தையும் எடுங்க எந்த மனுஷனை நீங்க எடுங்க உலகத்திலேயே ஒரு மிக 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 மோசமான அயோக்கியன்னு சொல்கிறீங்களே அவனை எடுங்க சிரவனை எடுங்க கார்னை எடுங்க ஹாமானை எடுங்க அல்லது இந்த காலத்தில் வாழக்கூடிய அதாவது பல கொடியவர்களை எடுங்க ஹிட்லரை எடுங்க யாரால் வரலாறுகளில் யார் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை பேரை எடுங்க அல்லது வரலாறுகளில் யாரெல்லாம் புகழப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை பேரை எடுங்க இந்த சபிக்கப்பட்டவர்கள் மோசமானவர்கள் மிக மிக இந்த சமுதாய துரோகிகள் என்று யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க என்ன நன்மை செய்யாதவர்களா உலகத்தில் அவங்க நன்மையே செய்யாதவங்களா ஒரு வாழ்க்கையில் ஒரு நன்மை கூட செய்யாமையாக இருப்பாங்க எவனை மிக அயோக்கியம் நீங்க எடுக்கிறீங்களோ அவங்களும் நன்மையில் ரெண்டு நன்மை செஞ்சு தான் இருப்பாங்க யார உலகத்தில் நல்லவர்கள் என்று சொல்கிறீங்களோ அவங்களும் சில நன்மைகள் செஞ்சு தான் இருப்பாங்க அப்ப நன்மைகள் செய்யாதவர்களை உலகத்தில் பார்க்கவே இயலாது யாரை ஏதாவது ஒன்றோ ரெண்டோ பத்தோ இருபதோ செஞ்சுருப்பாங்க இதை எல்லாம் ஏற்றுக்கிடுவான்னா ஹிட்லர் மாதிரி வாஜ்பாய் மாதிரி அத்வானி மாதிரி சில ஆட்கள் மறைமையில் வந்து நிற்பாங்க என்னப்பா நன்மை செஞ்சேன் ஆமாம் நான் ரெண்டு பேருக்கு தர்மம் கொடுத்தேன்ல ஆ வா 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 சொர்க்கத்துக்கு வா இப்படி வா நீ ரெண்டு பேருக்கு தர்மம் கொடுத்துட்டீங்களே வா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இப்படிமான இப்படி எல்லாம் பார்க்கறது இல்லை நீ செய்வது நன்மையாக என்று மட்டும் அல்லாஹ் பார்க்காம என்ன மட்டும் நீ வணங்குனியா சிரிக்க வைக்காம இருந்தியா இதையும் எல்லாம் பார்க்குறானா ஏன் அப்போ தான் நன்மை என்ற அடிப்படையில் பார்த்தா நரகத்துக்கு எவனுமே போக மாட்டான வட்டி வாங்கக்கூடியவனும் மொடா குடியனும் பொம்பளை பொறிக்கும் நன்மை செய்யாமையா இருப்பான் எல்லா நன்மை செஞ்சு தான் இருப்பான் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு உள்ள ஒரு நன்மை செஞ்சு தான் இருப்பான் அப்ப நன்மை செஞ்சவர்கள் எல்லாரும் சொர்க்கத்து போயிர்லாம் அப்படின்னா மொடா குடியை நம்மளுக்கு முன்னால் சொர்க்கத்து பேர் நிப்பானே சுமு இருப்பான இருப்பானே அவன் போய் சொருக்கத்தில் போய் இருப்பானே தொழுகை இல்லாமல் இருப்பான வருஷமும் சல்லியா இருப்பானே அவன் சொர்க்கத்து போயிருவானே அப்போ நம்ம எதுக்கு தொழனுங்கிற கூடிய சிந்தனை கூட நம்மளுக்கு வந்துடுமே அப்போ எதை பெரிய எதிர்பார்க்குறான்னா சின்ன சின்னப்பாவும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நன்மை செய்தவர்களெல்லாம் சொருக்கம் போகணும் அப்படின்னு நல்லா பார்க்கறது இல்லை சிறுக்கு வைக்காமல் இருந்தால் நீ சொருக்கத்து போயிடுவே நன்மை செஞ்சு இருந்து இணை வைக்காமல் இருந்தால் சொர்க்கத்து போயிடுவே தர்காவுக்கு போனியா தர்மம் கொடுத்துட்டு தர்காவுக்கு போனியா உனக்கு நரகம் ஏன் சிறுக்க வச்ச அல்லாஹுவோடு இந்த அவுலியாவை நீ நினைச்சு பார்த்த அல்லாஹு அல்லாஹூ இந்த அவுலியாவும் ஒன்று நீ நினைச்ச அல்லாஹ் நம்ம கேட்டால் எப்படி பதில் தருவானோ அதே மாதிரி இந்த அவுளியாகவும் நம்ம கேட்டால் பதில் தருவாரு அப்படின்னு நீ நினைச்ச என்னுடைய வியாபாரத்தில் பறக்கத்து வேண்டுமானால் எப்படி அல்லாஹ் பறக்கத்தை தருவானோ அதே மாதிரி இந்த அவுலியாவும் பறக்கத்தை தருவாரு அப்படின்னு நினைச்ச என்னுடைய நோயை நீக்குவதற்கு அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி இருக்குது நினைச்ச மாதிரி இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவுலியாவுக்கும் அந்த சக்தி இருக்குன்னு நினைச்ச அல்லது கழுத்துல கட்டி இருக்கக்கூடிய கையில கட்டி இருக்கக்கூடிய இந்த தாயத்திற்கும் அந்த சக்தி இருக்குன்னு நினைச்சேன் அப்படி நினைச்சனால அல்லாஹ் என்ன செய்யறான் நான் வாரி வாரி வணங்குன கொடைவள்ளல் போ சொர்க்கத்துக்கு அப்படியே பார்ப்பான் அதை பார்க்க மாட்டான் தாயத்தை கட்டினில தர்காவுக்கு போகில மூலுதம் ஓதுனில இது எல்லாம் உனக்கு பறக்கத்தை தரும் நீ நம்புன நரகத்துக்கு போகம்பான் அப்போ அல்லா பார்க்குற இந்த ஆயத்தில் அல்லா பார்க்குற எதை பாக்குறானா நன்மையை மட்டும் எதிர்பார்க்கலை நன்மையும் எதிர்பார்க்கிறான் அதோடு சேர்த்து இணை என்ற அந்த பாவத்திலிருந்து நீ விடுபட்டிருக்கிறியா கடவுள் ஒருத்தன் என்று நம்புனியே அந்த அடிப்படை நீ செயல்பட்டியா லா இல்ல என்று சொன்னியே அந்த வணக்கத்தை அல்லா ஒருவனுக்கு நீ தான் அதாவது சரியாக செஞ்சியா இது அல்லா பார்க்குறான் அப்ப எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் அது சின்னதோ பெருசோ மிக பெரியதோ அல்லது ஜக்காத்து மாதிரி பெரிய அமலோ ஹஜ்ஜு மாதிரி பெரிய அமலோ இதை அல்லாஹ் பாக்கிறது இல்லை செய்யி அதோடு சேர்த்து இருக்க கூடாது இணை இருக்க கூடாது இணை என்ற பாவத்தோடு சேர்த்து இவ்வளவு செஞ்சுனா எல்லாமே அழிஞ்சு போயரும் அப்படித்தானு நபியே நீங்கள் இணை வைத்தாலும் நீங்கள் இணை வைத்தாலும் ரசோலா இணை வைக்க மாட்டாங்க புரியிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இணை வைத்தாலும் நீங்கள் செய்த எல்லா நற்கருமங்களும் அழிஞ்சு போயிடும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபிமார்களுடைய லிஸ்ட் எல்லாம் சொல்றான் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இசாக் நபி யாக்கோ நபி தாவூத் நபி சுலைமா நபி எல்லாருடைய வாழ்க்கையும் சொல்லிட்டு அல்ல சொல்றான் அமலுக்கும் அமலுகும் மாக்கானி அமலும் அவர்களை இணை வைத்தால் யாரு இந்த நபிமார்கள் இப்ராஹி நபி இஸ்மாயில் நபி இசாக் நபி இந்த மாதிரி நபிமார்களை இணை வைத்திருந்தாலும் அவர்கள் செய்த நற்கர்மங்கள் எல்லாத்தையும் நாம் அழிச்சிருவோம் இது குரானுடைய வசனம் இப்போ என்ன விளங்குது நல்ல அதாவது நல்ல அமல்கள் செய்தால் கூலி கிடைக்கும்னு தெரிகிறதுக்கு முன்னால சிறுக்கு வைக்கிற கூடாதுங்கிறது முதல்ல தெரியணுமில்ல நாம் நன்மை செய்யறதுக்கு முன்னால நன்மையை எது அழிக்குமோ அதை தெரியணும் முதல்ல அதுக்கு தான் உழகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நன்மை ஏன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது நல்ல பிரியாணி இருக்குது பிரியாணியில் வந்து ஈ உட்காரக்கூடாது விஷம் உட்காரக்கூடாது முதல்ல அதுதான் முதல்ல படிக்கணும் பிரியாணி தயாரிக்கிறதுக்கு முன்னால் நல்ல சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னால் இதில் விஷம் கலந்துருக்கா நல்ல சாப்பாடு தானே விஷம் கலந்தால் நமக்கு என்ன போட்டு சாப்பிடவா செய்வோம் சந்தேகம் இருந்தால் கூட தூக்கி எறிஞ்சிடுவோம் ஏ இதில் ஏதோ கலந்துருக்கமா தெரியுதப்பா மோந்து பார்ப்போம் வாடை பிரியாணி வாடை இல்லாமல் இன்னொரு வாடை தூக்கலான்னு ஒரு வாடை இருந்துன்னு வைங்களேன் ஏ சம்திங் ராங் ஏதோ ஒன்று இருக்குதே ரெண்டு வாட ரெண்டு சோர வாயில் எதைக்கி போடுவோம் தொண்டைன்னா ஒரு மாதிரி கரகரண்ட் இருக்குதே தூக்கு ஏ நல்ல சாப்பாடில் நல்ல சாப்பாடாக கெட்ட சாப்பாட நான் செத்து போயிடுவேன்டா வருதுல்ல அப்போ எதை பார்க்கணும் முதல்ல சிறுக்கு இருக்குதா விஷத்து சாப்பாட்டில் விஷம் இருக்குதா முதல்ல அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் என்ன கஞ்சி குடித்தாலும் சரி ஒரு சாதாரணமாக சாண்ட்விச் சாப்பிட்டாலும் சரி ஒரு சாதாரணமாக சுலைமானி சாயா குடித்தாலும் சரி விஷம் இல்லை குடி அப்படி தான் பார்ப்போம் விஷம் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி உயர்தரமான அந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டோம் விஷம் இல்லை அப்படின்னா ஒரு தண்ணியும் குடிச்சிட்டு போயிடுவோம் அப்போ இஸ்லாம் அதை பார்க்குது சின்ன அமலோ அமலோ எந்த அமலாக இருந்தாலும் நீ இணை வைக்காமல் இருந்தால் தான் உனக்கு அதனுடைய பலாபலத்தை தருவேன் அதனுடைய நன்மைகளை தருவேன் சிறுக்கு வச்சுக்கிட்டு மோளுதே நான் ஓதுவேன் நான் இப்படியும் செய்வேன் அதில் நான் தர நான் தர்காவுக்கும் போவேன் தாயத்தும் கட்டுவேன் நான் நாலு பேருக்கு தர்மம் கொடுப்பேன் நீ தாயத்து கட்டிக்கிட்டே இரு தர்காவுக்கு போய்கிட்டே இரு இந்த நன்மை கிடைக்காது அல்லாட்ட போய் அதை பார்க்க முடியாதுங்கிறத அல்ல இந்த ஆயத்தில் இதை முதல்ல விளங்கிக்கணும் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் நம்மிடத்தில் இந்த சிறுக்கு என்ற இந்த பாவங்கள் இருக்கவே இருக்கக்கூடாது இது அல்லாத வேற பாவம் இருந்தால் கூட மன்னிச்சிருவோம் சிரிக்கு இருந்தால் அது ஒரு விஷம் அல்லாத அதை ஏற்றுக்கிட மாட்டாங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் அடுத்து ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன நாம் எந்த அமலை செய்தாலும் கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ் காட்டுவான் அல்லாஹ் திருக்குறானில் சூடானும் ஹைரஞ்யராமையாமல் மிஸ்காலதரத்தின் ஷர்ரயரா அந்த நாளிலே மறுமை நாளிலே எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமாக அப்படியே எந்திரிச்சு வருவாங்க மறுமை நேரமா ஷர்ல அந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன நன்மைகளை செய்தார்களோ அந்த நன்மைகளை அவர்கள் பார்ப்பார்கள் எவ்வளோ நன்மை மிஸ்காலதர்ரா அணுவளவு நன்மை இருந்தாலும் சரி ஒரு சின்ன நன்மை இருந்தாலும் சரி அல்லா அங்கே காட்டுவான் அதே மாதிரி மிஸ்கால தர்றத்தின் சர்ரையரா ஒரு சின்ன தீமை இருந்தாலும் அங்கே அங்கே பார்க்க முடியும் பார்க்க முடியும்னா என்ன அல்லா காட்டுவான் இப்போ வள்ளிவாசலில் உட்கார்ந்து பேசுகிறோம் நாலு நன்மையான விஷயத்தை கேட்குறோம் இதையும் அல்லா காட்டுவான் நீ அன்னைக்கு போனில்லை பயானுக்காண்டி முன்னால் போய் இருந்த நல்ல விஷயத்தை கேட்டில் இதையும் எடுத்து காட்டுவான் பயானு கேட்காம அங்கே வேற எங்கேயாவது தப்பான வழியில் நின்று வைங்களேன் அதையும் எடுத்து காட்டுவான் நீ செஞ்சில்லை இப்படி பண்ணில்லை இந்த தப்பை பண்ணிய இதை இதை செஞ்சிய இது எல்லாத்தையும் அல்லா காட்டுவான் எதுக்கு இங்கே சொல்ல வாரம்னா சின்ன அமலாக இருந்தாலும் சின்ன மிக மிக எது ரொம்ப மட்டரமானு நாம் நினைக்கிறோமோ அதை விட மிக மிக மோசமான சின்ன அமலாக இருந்தாலும் மறுமையில் அல்லா எடுத்து காட்டுவான் பெரிய அமலாக இருந்தாலும் அல்லா எடுத்து காட்டுவான் எந்த அளவுக்கு என்றால் சின்ன அமல் தானே அப்படின்னு சொல்லி அதில் நம்ம வந்து சோறு அடைய கூடாது இழிவாகவும் கருத கூடாது நபிக நாயம் சல்லா கது சொல்றாங்க இந்த ஷைத்தான் இருக்கிறானே அவன் வந்து மக்காவில் அல்லாக அல்லாத இன்னொரு ஆள் வணங்கப்படுவதை விட்டும் சிருக்கு வைக்கப்படுவதை விட்டும் அவன் நிராசாயிட்டான் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம் நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு இனிமேல் சாத்தியமே இல்லை அப்படி முடிவு பண்ணிட்டான் சைத்தான் இந்த மக்காவில் சிறுக்கு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவன் முடியவே முடியாது அதெல்லாம் நிராசை அடைஞ்சிட்டான் அப்படி ஒரு சம்பவமே இங்கே நடக்காது அப்படின்ட்டான் ஆனால் அவன் இன்னொன்னு எதிர்பார்க்குறான் எதை எதிர்பார்க்குறான் தெரியுமா அந்த கிரு அமலுக்கும் உங்களுடைய அமல்களை சின்ன சின்ன அமல்களை நீங்கள் இழிவாக நினைப்பீங்களே இதுதான் அவன் விருப்பப்படுறான் யார் விருப்பப்படுறது சைத்தான் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா நீங்கள் இணை வைத்து விடுவீங்க அதெல்லாம் பெருசு இல்லையா இணை வைக்க மாட்டேன்னு தெரியுமா ஆனால் எங்கே போயிடுவோம் அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சின்ன நற்செயலாக இருந்தாலும் இது எவன் செய்வான் போ அப்படின்ட்டு போகிறது ஒரு மாதிரி அதை இலக்காரமாக கருதுவது இப்படி இலக்காரமாக நினைப்பதை செய்தான் விரும்புகிறான் செய்தான் அதைத்தான் விரும்புகிறான் ஏன் அதை விரும்புகிறான் ஒரு ஏகத்துவ ஆகிட்டு போய் நீ தர்காவுக்கு போக மாட்டான் சைத்தானு வந்து சொன்னான்னு வைங்களேன் இவன் போக மாட்டான் ஒரு ஏகத்துவாயிட்டு போய் நீ நல்லா வட்டி வாங்கு வாங்க மாட்டான் ஒரு ஏகத்து போய் நீ நல்ல தண்ணி அடி சூப்பராக இருக்குது அப்படின்னா அவன் கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் அல்ல அவடைய பயமெல்லாம் கரெக்டாக வந்துடும் கேட்க மாட்டான் அதே ஒரு ஏகத்துவாயிட்டு போய் ஒரு ரெண்டரைக்காய் சுண்ண தொலைப்பா சுண்ணத்து தானே தொழுவோம் அதுக்கு என்ன அப்படிம்போம் பள்ளிவாசலுக்கு வந்தால் ரெண்டரைக்காய் சுண்ணத்துன்னு ஒரு ஹதீஸ் ரசூலாச்சு விடாங்க அப்போ இது என்ன நம்ம எல்லாரும் செய்யறோமோ செய்ய மாட்டோம் தையத்துள் மசிதும் ஒன்றும் இருக்குது இல்லை அதை செய்ய மாட்டோம் ஏன் செய்ய மாட்டோம் செய்தான் நம்மகிட்ட வந்துட்டான்னு அர்த்தம் செய்ய மாட்டேன்னு வேறு என்ன செய்தான் ஏன்ட்டே உங்கள்கிட்ட இருக்கு தானே அந்த செய்தான் வந்து ஒலி செய்யணுமா ஒலி செஞ்சுட்டு பள்ளிவாசலில் போகணுமா பள்ளிவாசலுக்கு போய் ரெண்டு ரக்காயத்தை தொழணுமா எதுக்கு இந்த ரெண்டரைக்காயத்து கீழேயே உட்காந்துட்டு போ கொஞ்சம் பேர் இதை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருப்போமே எதுக்கு எதுக்கு ரெண்டரைக்காய் தொழுவானு வந்துடுறான்னா செய்தான் ஈதை செஞ்சுருவான் ஈதை செஞ்சதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமில்ல ஒவ்வொரு நன்மையாக சின்ன சின்னத்த நன்மையாக இருந்து அப்படியே பிடுங்குவா செய்தான் ஒருக்கு ரெண்டரைக்காய் தோள மாட்டோம் சரி அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஒரு சுண்ணத்தை விடுவோம் அதுக்கடுத்து இன்னொரு சுண்ணத்தை விடுவோம் அதுக்கடுத்து கடைசி ஒன்றுமே இல்லாமல் கடமையான தொழுகை உட்பட அத்தனையுமே போயிடும் தொழாதன்னு வந்து சைத்தான் இப்படி சொல்ல மாட்டான் கடமையான தொழுகையில நீ தொழாத நம்மள சொன்னால் எடுபடாது அப்போ அதுக்கு என்ன செய்கிறான் நைஸாக அந்த ரொம்ப லேசாக வந்து இதை நீ செய்யாத அதை செய்யாத இப்படி செய்யாது அப்படின்வான் இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கிடுவான் அதுக்கு கட்டுப்பட்டு தான் நிறைய பேர் தாடி கூட வைக்காமல் இருக்கிறோம் செய்தாவுடைய வேலை ரசூலாக சொன்னாங்கள்ல நீங்கள் வாஃ லிஹியா தாடியை நீங்கள் வையுங்கள் சொன்னாங்கள்ல தாடியை நீங்க வைங்க வஹாலிஃபுல் முஷ்ரீகூன வல் யஹூத வ நஸாரா நஸாராக்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் முஷ்ரீக்களுக்கும் நீங்க மாறி செய்யங்கன்னு சொன்னாங்கல்ல எப்படி மாறி செஞ்சிருக்கணும் பாருங்க கரெக்ட்டா இல்லதையும் அப்ப என்ன இந்த சைத்தான் நம்மள மெஹச்சிட்டான் விளங்கிக்கணும் என்னடா இது தாடி வைக்காதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படி நினச்சா தப்பு இல்ல நினச்சிட்டு போங்க ஏதோ சத்தியமாக அதை சொல்கிறதா நம்முடைய வேலை தாடி வைக்காத ஆள்கிட்ட போய் ஏன் தாடி வைக்கலன்னு கேட்குறதா நம்முடைய வேலை தாடி வைக்காத ஆள்கிட்ட போய் உங்கள் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்ம லூஸ்னு அர்த்தம் எது தீமையோ அந்த தீமையை கேட்கணும்ல கண்டிக்கணும்ல அந்த தீமையை கண்டிக்கலன்னா பிற எதுக்கு தாயி எதுக்கு ஜமாத்து அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து அது கேட்போம் அது யார் கோவப்பட்டாலும் அது பிரச்சனை இல்லை அது வருவோம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இது எதுக்கு கட்டுப்பட்டிருக்கோன்னு பாருங்கள் எது கட்டுப்பட்டுருக்குறோம் ஷேவ் பண்ணுறது வந்து நான் அல்லா கட்டுப்பட்டேன் அல்லா கட்டுப்பட்ட எப்போ இந்த பயானம் கேட்கறது அல்லா கட்டுப்பட்டுருக்குறேன் கரெக்டாக தொழுகுறதுக்கு அல்லா அது கட்டுப்பட்டுருக்குறேன் ஷேவ் பண்ணுறதுக்கு யாரு கட்டுப்பட்ட யாரு கட்டுப்பட்டு ஒவ்வொரு ஆளும் நான் என்ன கேட்கணும் நீங்கள் உங்களுக்கு கேட்கணும் சேவ் உங்கள் காலையில் எழுந்திரிச்சி அந்த பிளேட் தூக்கி மாட்டிக்கிட்டு ஷேவ் பண்ணுவோம்ல அப்போ பார்க்கணும் கண்ணாடியெலாம் மூஞ்சியை பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியக்கூடாது சைத்தான் தெரியணும் ஏ சேத்தா நிற்கலாம்டா சேவ் பண்ண சொல்கிறான்டா நம்ம மூஞ்சி தானே செய்தான் செய்து கூட தனி உருவமா நம்ம மூஞ்சி தான் செய்தான் இதை எடுத்தோன்னே அந்த சிந்தனை வரணும் ஏன் செய்தானு கட்டுப்பட்டுட்டோம் செய்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டதுனால இவ்வளோ செய்கிறோம் அப்போ அல்ல ரசூலாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சிறுக்கு வைப்பீங்கிறதெல்லாம் அவனுக்கு பெரிய மேட்ரு கிடையாது வைக்க மாட்டீங்க அதில் இருந்து நிராசை அடைஞ்சிட்டான் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா சின்ன சின்ன அமல்கள் இருக்குத அதில் வந்து அதை செய்யாதீங்கன்னு அவன் செய்தான் உங்களை தடுப்பான் அதுக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க அதை இழிவாக நீங்கள் நினைப்பீங்க சாதாரணமாக நீங்க நினைப்பீங்க அதில் உங்களை வழி கடுத்துருவான் இந்த ஹதீஸை வந்து முஸ்லீமில் இந்த ஹதீசை பார்க்கலாம் இந்த ஹதீஸை வந்து அபுதர் என்ற நபித்தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இந்த சின்ன அமல்னால் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது தெரியுமா சின்ன அமல் நினைக்கிறோம் நரகத்தில் நம்மளை காப்பாற்றும் சின்ன அமல்கள் இருக்குத இந்த அமல்களெல்லாம் வந்து நரகத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுவான் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மகேஷரை பற்றி பேசுகிறாங்க அந்த கொடுமையான நிலை குரான் இல்லை நிறைய இடங்களில் வருது அந்த நேரத்தில் வந்து தகப்பனை பார்த்து புள்ளை ஓடுவான் பிள்ளைய பார்த்து தகப்பன் ஓடுவான் கழிப்புறம்ல சூரியன் தலைக்கு மேலே வந்து நிற்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த அந்த தீமைக்கு அளவுக்கு அவனுடைய வேர்வை அவனை சூழ்ந்து நிற்கும் ஒருத்தன் எவ்வளோ தீமை செஞ்சுருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய கழுத்து வரையும் வரும் இன்னொரு ஆளுக்கு இடுப்பு வரையும் வரும் இன்னொரு ஆளுக்கு நெஞ்சு வரையும் வரும் இன்னொரு ஆளுக்கு வந்து இடுப்பு வரை அது கீழே காலு இப்படி வரும் அவனுடைய தீமைக்கு அளவுக்கு அவனுடைய வேர்வை அவனை சூழ்ந்து நிற்கும் வேர்விலேயே நிற்பான் இப்படிலாம் கொடுமையை கேட்குறோம்ல சொல்ல சொல்கிறாங்க எல்லா விடத்தில் நீங்கள் வருவீங்க எல்லாரையும் தான் என்னையும் உங்களையும் எல்லாத்தையும் தான் எல்லாரும் நீங்கள் அல்லாவிடத்தில் வருவீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் தருஜுமான் எந்த மொழி கிடையாது நம்ம பேசுகிறோமே உடனே அல்லாட்ட யா அல்லா அவன் இப்படி பேசுறான் மொழிபெயர்ப்பாளர் உண்டா நம்ம இங்கே வந்து வந்துருக்குறோம் மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு வந்துருக்குறோம் அரபி தெரிலனா அரபி தெரிஞ்ச ஒரு ஆள் நம்ம மொழி நம்ம என்ன பேசுகிறோமோ அதை எடுத்து நம்ம மோலாட்ட சொல்லலாம் அப்படிலாம் இங்கே இருக்குது கூடு கொடுத்து சொல்லலாம் அல்லாவுக்கு அப்படியா அங்கே எந்த மொழி பேசினாலும் நமக்கு என்ன மொழி தெரியுமோ அதே மொழி அல்லாஹ் அல்லாஹுக்கு என்ன தெரியுமோ அது நம்மளுக்கு தெரியும் பேசுறது இல்லை இப்போ இந்த விஷயத்துல வந்து ரெண்டு பேருக்கும் மத்தியில் எந்த மொழிபெயர்ப்பாளும் கிடையாது மொழிபெயர்ப்பாளர்னா கிடையாதுன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் விளங்குதா எந்த பொய்யும் சொல்ல முடியாது அதை முதல்ல விளங்கணும் எந்த பொய்யும் சொல்ல முடியுமா அல்லாட்ட ஏன் மொழிபு எனக்கு அல்லா பேசுனா எனக்கு விளங்கலை அப்படின்னா சொல்லி சமாளிக்கலாம்ல இங்கே அதெல்லாம் முடியாது அல்லா பேசுனா எனக்கு விளங்கும் நான் பேசுனா அல்லாவுக்கு விளங்கும் ரெண்டுக்கும் எதுவுமே கிடையாது அப்போ அல்லா வந்து விசாரிப்பான் என்னப்பா செஞ்ச ஒவ்வொன்றா எடுத்து காட்டுவான் சினிமா போனியா ரூமில் உட்காந்துட்டு திருட்டு வீசிடியை வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய படத்தை விட நீ முதல்ல போட்டு பார்த்தியா வா 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 இங்கே வா என்ன பார்த்த எல்லா படமும் பார்த்தியா ஊர்லயாவது தியேட்டராவும் போய் பார்க்கணும் இங்க ரூம் ஃபுல்லா தியேட்டரா இருக்குது வா ஒரு ரூம்ல தியேட்டர் வச்சிடல ஒரு ரூம்ல சினிமா சீடி வச்சிருந்தீங்கல வா அங்க வா ஏ அல்லா நான் வைக்கல என்ன வைக்கல என்ன தான் இருக்குது போடும் ஓடுவான் நீ என்ன சினிமா பாத்தியோ அத அப்படியே அங்க ஓடும் அல்ல அப்படியே அதானே சொல்றான் நீங்க என்ன அமல செஞ்சாலும் பாப்பீங்கிறான்ல பாப்பேன் கண் முன்னாலே இப்ப எப்படி உட்காந்துட்டு டிவி முன்னால உட்காந்தமோ அது எப்படி டிவியில் ஓடுதோ இந்த டிவியும் ஓடக்கூடிய அந்த படமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சியும் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் மறு மேலே எல்லாம் ஓட விட்ருவான் பாரு நான் உட்காந்துருக்கில ரெண்டு பெட்டு மேலே ஒரு பெட்டு கிள ஒரு பெட்டு அவனு மேலேருந்து பார்த்தா நீங்கள் இருந்து பார்த்தீங்கள வா எல்லோரும் வா மறைக்க முடியும் எல்லோரும் வா அந்த பெட்டில் இருந்து பார்த்தா இந்த வீட்டில் இருந்து பார்த்தா காணாக்கு வெளியிலேருந்து ரெண்டு நண்பரையும் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கள வா அத்தனை வா மறைக்காம முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ இப்படி அல்ல எல்லாத்தையும் போட்டு காட்டுவானா போட்டு காட்டும் போது இந்த தப்பு செஞ்சவருக்கிறான்ல தப்பிக்கிறது தானே பார்ப்போம் எந்த தப்பு செஞ்சவனோ எப்படியா தப்பிக்க பார்ப்போம்ல உடனே பார்ப்பானா அவன் வலது புறத்தை இடது புறத்தை பார்ப்பானா முன்னால பார்ப்பானா பின்னால் பார்ப்பானா அவனை சுற்றி நரகம் தான் இருக்குமா இப்போ இதெல்லாம் செஞ்சதுக்கு என்ன நல்லா சொல்க தான் வச்சிருப்பான் அவனை சுற்றி பின்னால வலது புறம் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் நரகம் அவனை சுற்றி இருக்கும்

நீ நரகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒன்னே சுற்றி நரகம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பேர்த்தம் உன்னை காப்பாற்றும் நீ கொடுத்த இது என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் பேர்த்தம்பழம் ஒரு பேர்த்தம் கிடையாது ரசுலா என்ன சொல்றாங்க பிசுக்கு தம்ரா பேருத்தம்பளத்தில் ஒரு கீத் நாலாவது வெட்டுனா அதில் என்ன வரப்போகுது அதை ரசுலா சொல்றாங்க இதை வந்து ஒரு துண்டு ஒரு துண்டு பேர்த்தம்பளத்தை நீ கொடுத்தாவது நரகத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக்க எது காப்பாத்துது பேர்த்தம்பளம் துண்டு இது நம்ம நம்ம நினைச்சு பாருங்களேன் நினச்சி பாருங்கள் ஒரு ஆளுக்கு பத்து பைசா நம்ம ஊர் காசுக்கு பத்து பைசா தர்மம் கொடுக்குறோன்னு வைங்களேன் இது வந்து நிற்கும் மருமையில் இது வந்து நிற்குமா எதுக்கு சுத்த நரகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து இப்படி காப்பாற்றுவோம் அந்த பேர்த்துமன் மூலமாக காப்பாற்றுவான் விளங்குச்சா அதே மாதிரி நபிகள் அல் நாயிம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அவ்வளவுமா யூஹாசபில் அப்து நாளை மறுமை நாளில் அல்லா விசாரிக்கும் போது எல்லாத்தையும் விசாரிப்பான் முதல் விசாரணை என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு விசாரணை ஒவ்வொரு மனிதனையும் அல்லா கூப்பிட்டு முதல் விசாரணை என்ன தெரியுமா தொழுகை பற்றி ரசூலா மனுஷனை யார் வந்தாலும் அத்வானி வந்தாலும் வாஜ்பானி வந்தாலும் நம்ம அப்துல் காதர் வந்தாலும் வாங்க வாப்பா தொழுதியா என்ன அத்வான்ட்டு போய் என்னத்தை கேட்குறீங்க அல்ல அத்வானி ஜேத்தான கட்டளை எல்லா மனுஷனுக்கு தானேங்க இந்த இது மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியதானே தான் என்ன அப்துல்காதருக்கு மட்டும் தானா தொழுகை நிலைநாட்டுங்களை அப்துல் காதூருக்கு மட்டும் தானா ஏன் ஆமாம் அவங்களுக்குலாம் கிடையாது எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் அல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்பான் தொழுதியா முதல்ல நம்மளை வச்சுக்கிடுவோமே அத்வானி வகை ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் நம்மளை முதல்ல கேட்பான் தொழுதியா ஆமாம் யார் சூழல் அல்லா தொழுதேன் எப்போ தொழுத வருஷத்துக்கு தான் தொழுதேன் எப்போப்பா வருஷத்துக்கு ஒருக்க நோம்புக்கு மட்டும் தொழுதேன் பாக்கி 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 தான் ஒன்றும் இல்லை என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்ன பதில் சொல்லலாம் அப்போ அல்லாஹ் இப்படி விசாரிப்பான் விசாரித்த உடனே உண்மையிலேயே கரெக்டாக தொழுதாளுடைய நிலை என்னென்ன பாருங்க அறகுறையாக தொழுதாளர் நிலையை சொல்லலை கரெக்டாக தொழுது இருப்பாங்க இல்லையா கரெக்டாக அந்தந்த வக்துக்கு கரெக்டாக தொழுது இருப்பாங்களே அவங்க அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறானா விசாரிக்கும் போது என்னப்பா உன் தொழுகை என்ன யா அல்லா இப்படி தொழுதேன் இப்படி தொழுதேன் அப்படியா எல்லாம் கொண்டா அப்படின்னு பார்த்து அவருடைய அறுபது வருஷம் எழுபது வருஷம் வளர்ந்துருப்பார் அத்தனை தொழுகையும் எல்லாம் போட்டு பார்க்கும்போது என்ன இந்த தொழுகையில் கொஞ்சம் ஓட்டம் இருக்குதே நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறியப்பா ஒழுங்காக ருக்கு செய்யலையே ஏதோ சஜிதாவில் ஏதோ மிஸ்டேக் ஏற்பட்டிருக்குதே இது சரியில்லை இந்த தொழுகை சரியில்லை ஒன்று கலண்டுரும் அறுபது வருஷ தொழுகையில் ஒரு தொழுகை எல்லாம் என்ன செய்கிறான் அப்படியே பார்த்து இந்த தொழுகை சரியில்லை செல்லுபடி ஆகாது ஆ கழட்டு அப்போ எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் இப்போமா டக்குன்னு ரெண்டு தரம் குறிஞ்சு நிமிந்துருவோம் அங்கே எங்கே நிம்முறா அப்போ அடுத்து இந்த தொழுகையிலு இந்த தொழுகையில் இப்படி ஒரு குறை இருக்குதே ஆமாம் இது போயிடுச்சு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் மறுமை நாளில் எப்படி இருக்கும் நாமளே பெரிய கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்பாடா அப்பாடான்னு அந்த நாலு ரக்கத்தை தொழுது முடிக்கிறதுக்கு உள்ள ஏசி பள்ளியும் நம்மளுக்கு வைக்குது அவ்வளோ கஷ்டப்படுறோமே என்ன பெரிய சீமத்தை வித்தையில் செய்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தொழுது முடித்த அந்த தொழுகை அல்லாஹ் ஓட்டன்னா எப்படி இருக்கும் கடைசி இந்த மனுஷன் நினைப்பானா அந்த தொழுகையாளி நம்மளுக்கு விமோசனமே கிடையாதா நரகத்துக்கு தான் போயிடுவோமா உடனே அல்ல ரகுமான் இல்லை அந்த ரகுமான் அந்த அருளாளன் உடனே என்ன செய்யறானா இவருடைய சுண்ணத்தான வணக்கங்கள் ஏதாவது இருக்குதா எடு கொண்டா பருளில் அங்கே ஓட்டை இருக்குது இருக்கட்டும் சுண்ணத்தான தொழுகை ஏதா இருக்குதா அப்படின்னு நல்லா பார்க்க சொல்றான்னா உடனே ஆமா அவர் அன்னைக்கு இரவெல்லாம் தொழுதாரு அப்படியே கொண்டு வந்த உடனே இந்த கடமையான தொழுகையில் ஓட்டை இருக்குமே அங்கங்கே இருந்திருக்குமே அது எல்லாம் இந்த சுண்ணத்தான உபரியான நஃபிலான இந்த வணக்கங்கள்லாம் அது போய் அடைச்சிரும் இதுதான் ரஹ்மான் அதுக்கு பின்னால் இவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் பாருங்களேன் முதல்ல செஞ்ச வணக்கமெல்லாம் சரியில்லை சரியில்லைன்னு இப்படி தள்ளிட்டு அப்படியே நிப்ப எல்லாமே இழந்தது மாதிரி தானே ஒன்றுமே இல்லைன்னு ஆகி கடைசி அல்ல ஆ இந்த சுண்ணத்து அன்னைக்கு ஊருக்கு ரெண்டாயிரம் ஆ கொண்டா அது கொண்டா அதுலேயும் ஓட்டை இருந்துன்னு வைங்க எதில் சுண்ணத்துலேயும் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிடுங்க அதுதான அர்த்தம் எல்லாம் கரெக்டாக செஞ்சாலே இந்த பிரச்சனைன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்போ என்ன விளங்குது அப்படின்னா ஒரு மனிதன் கரெக்டாக தொழுது அவருடைய தொழுகையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்ததுன்னா அதனால் நரகத்து தான் போக வேண்டியிருக்கும் அப்போ அதில் காப்பாற்றுற எது காப்பாற்று தெரியுமா நாம் செய்யக்கூடிய இந்த உபரியான நன்மைகள் உபரியான தொழுகை இந்த உபரியான தொழுகை அல்லது சுண்ணத்தான தொழுகை நம்மளை அங்கேருந்து நரகத்துலேருந்து அப்படியே காப்பாற்றிடுது நரகத்துலேருந்து காப்பாற்றி அதுக்கு பின்னால் சொருக்கத்துக்கு கொண்டு போகுது இது ஒரு செய்தி அதே மாதிரி நபிகள் நாயம் சல்லா அலையை அவங்க சொல்கிறாங்க சின்ன சின்ன அமல்கள் வந்து சொர்க்கத்து கொண்டு போகும் நாம் எல்லாம் கேட்ட ஒரு செய்தி புகாரில் பெறுகின்ற ஒரு செய்தி நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை மாதிரி ஒரு சபையில் இருக்கிறாங்க இருக்கின்ற பொழுது ரசூல்லா வந்து பிலால் அலில்லா தலான்கு அவங்களும் வாராங்க வந்தோன்னே பிலால்கிட்ட கேட்குறாங்க பிலாலே உங்களுடைய செருப்பின் ஓசையை நான் வந்து சொர்க்கத்தில் பார்த்தேன் அது என்ன என்ன செஞ்சீங்க அப்போ தான் பிலார் இல்லாத சொல்லுவாங்க அல்லாவின் தூதரே நான் பெரிய அமல்லாம் ஒன்றும் செய்யலையே அப்போ என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ஒலு செய்யும்போதெல்லாம் தையத்துள் உது ஒலுவுடைய காணிக்கை என்ற அடிப்படையில் இரண்டு ரெக்காயத்துகள் நான் தொழுவேன் இரண்டு ரெக்காயத்துகள் நான் தொழுவேன் அதனால தான் எல்லாம் உங்களை சொருக்கத்தில் வச்சுருக்கிறான் நீங்கள் உங்களை நான் சொருக்கத்தில் காட்டப்பட்டவுடைய காரணம் தான் உலகத்துலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் மிலாரு இல்லாத லானு அவங்களும் ஒரு ஆடு அவங்க பெரிய நன்மை என்ன செஞ்சுருக்குறாங்க இந்த நன்மை தான் ஒரு செஞ்சதெல்லாம் ஒரு அண்டைக்காத் இதை கொண்டு போதா அதே மாதிரி நபிகள் நாயம் சல்லா சலவம் வந்து இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த உபரியான நன்மைகளை செய்யும்போது அல்லா நமக்கு நன்றி செலுத்துவானா யாரு அல்லா இப்போ ஒரு ஆளுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா தேங்க்ஸும் பார் அது மனுஷன் சொல்கிறது சரி அப்படின்ட்டு பேரெல்லாம் இது பெரிய மேட்ரு கிடையாது முதலாளியே நம்மளுக்கு நன்மை ஒரு தேங்க்ஸ் சொன்னால் எப்படி இருக்கும் உன் குதிக்க மாட்டோமா ஏ என் முதலாளி பாராட்டார் பாராட்டார் பாராட்டு போகிறோம்ல அல்லாவே பாராட்டு எப்படி இருக்கும் அல்லாவே பாராட்டுதான் ஏ என்னுடைய அடியான் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தான் அப்படின்னு அல்லா வந்து நம்மள்ட சொன்னால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் அப்படியே இறந்து வரலான்னு நினப்போம் அப்படியே பேர் எல்லாம் உன் பாராட்டு இனிமேல் உன் பாராட்டு கிடைக்கலாம் நடத்துதான் பேர போகிறேன் என்ன அப்படியே கூட்டு பேர் என்ன அப்படியே சுருக்கத்துக்கு கொண்டு பேர் தான் நினப்போம் அல்லா பாராட்டுதானா எதுக்கு தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலி அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதர் ரோட்டில் போகிறார் சாதாரணமாக ரோட்டில் வீதிகளில் போகிறார் இப்படி வீதிகளில் போகின்ற பொழுது மனிதர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய ஒரு பொருளை அவர் அகற்றி விடுகிறாரோ என்றால் முள்ளோ கல்லோ மண்ணோ அல்லது வேறு ஏதாவது முள்ளு மட்டும் கிடையாது இங்கே இங்கே முள்ளு கல்லுனால் வரப்போகுது இங்கே துபாயில் இங்கே என்ன வரும் தெரியுமா பாலித்தீன் பேப்பர் கிடக்கும் கிடக்குமில்ல அதில் போனால் வழுக்கிகளை விடுவான் அதில் வேறு ஏதாவது குப்பை கிடக்கும் வலுக்கி விடுவான் இது மாதிரி எதாக இருந்தாலும் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை எடுத்து போடுறான் எடுத்து உடனே அல்லா சொல்கிறான்னா என்னுடைய அடியார்கள் நடக்கக்கூடிய அந்த பாதையில் அடியார்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த பொருளை இந்த அடிமை என்னுடைய இந்த அடிமை எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அல்லாஹு லோஹு அல்லா அவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அல்லா நன்றி செலுத்துறானா என்ன அர்த்தம் வானத்தை பார்த்துக்கிட்டா யா அல்லா கல்லை எடுத்து போட்டானா என்ன உன் நன்றி வரலை இப்படின்னு வாக்க கலாது அல்லா நன்றி செலுத்துறானா ஹதீஸ்ல ரசூலா சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அவனுடைய பாவத்தை மன்னிச்சு கொடுக்குறான் அல்லா நன்றி செலுத்துறானா என்ன அர்த்தம் நம்ம பாவத்தை அப்படியே அல்லாஹ் அப்படியே மலைச்சிடறானோ நம்ம ஒரு ஒரு கல்லை எடுத்து போட்டோம் ஒரு மண்ணை எடுத்து போட்டோம் ஒரு குப்பை எடுத்து போட்டோன்னு அல்லா உடனே என்ன செய்யறான் உன் பாவத்தை மன்னிச்சிடும் போ வேற என்ன வேணும் இதே மாதிரி நபிக நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்னும் சில செய்திகளை சொல்கிறாங்க சின்ன அமல் தான் கல்லை எடுத்து போடுறது மண்ணை எடுத்து போடுறதுனால் பெரிய விஷயம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் அதே மாதிரி நபி அவர்களோடு சேர்ந்து இருக்கலாமா மறுமையில் ரசூல்லாட்டு சொருக்கத்தில் நபி அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வேணும் எல்லாரும் நினைக்கிறோம்ல அது சொருக்கம் போகிறதே எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒரு இதுன்னு வைங்களேன் அது ரசூல்லாவோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் யார் கிடைக்கும் கொஞ்சம் பேர் அதுலேயும் தப்பு கணக்கு போட்டுட்ருக்கிறான் நீ இன்னும் ஒரு நானூறு தடவை சலாத்து நாரியாக ஓது ரசூலா கூட சேர்ந்துருக்கலாம் அது சலாத்து நாரியானாலே நரக செலவாத்து நாரியான நரகம் தானே அதே நரகம் நரக செலவாத்து எங்க ரசூலான நரகத்துக்கு வருவா அவ்வளோ சொர்க்கத்தில் இருப்பாங்க அது உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பாங்க அந்த சொர்க்கத்தில் இருக்கும்போது இவன் என்ன செய்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அல்லது ஒரு ஷை அவருடைய காலையும் கையும் பிடிச்சிக்கிடுங்க அவர் அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் ரசுலா பக்கத்தோடு சேர்த்துருவாங்கிறாங்க இதெல்லாம் ஏமாத்துவால இது வந்து மனுஷன் நம்மளாக உருவாக்கி கொண்ட ஒரு கட்டு கதைகள் வழங்குச்சா ரசூல்லா சொல்கிறாங்க என்னோடு நீ சொருக்கத்தில் இருக்கணும்னா இன்னென்ன அமல்களை செய்யும் சின்ன சின்ன அமல்கள் நபித்தோழர் வாரார் அவர் வந்து ரசூல்லா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க எப்போ நான் இந்த மாதிரி ஒன்றுக்கு போகணும் ஒலி செய்யணும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னே அந்த நபித்தோழர் ரசூல்லாவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க எல்லாம் எடுத்து கொடுத்தோடனே ரசூல்லா கேட்குறாங்க சல் எதாவது நீ என்கிட்ட கேளப்பா அப்படிங்கிறாங்க ரசூல்லாவுக்கு அவங்க உதவி செஞ்ச உடனே ரசூல்லா சொன்னாங்க ஏதாவது நீ என்கிட்ட கேள அல்லாவின் தூதரையை நான் உன்னை கேட்பேன் தரணும் கேளு எதனாலும் கேளு நான் தாரேன் இந்த நபித்தோலை சொல்கிறே முராஃபக்கத்து கஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும் ரசோல்லா அப்படியே நிற்கிறாங்க வேற எதுவும் இல்லையாப்பா வேற எதுவும் இல்லையா இல்லையா ரசோல்லா எனக்கு அதுதான் வேணும் இல்லை வேற ஏதாவது கேளப்பா ஒரு வாலி தண்ணி எடுத்து வந்த ஒரு ரெண்டு திருகத்தை கேளு தாரேன் வேற ஏதாவது வீட்டுல சாப்பாடு வேணுமா அதை தாரேன் சொர்க்கத்தில் என்னோடு இருக்கணும்னா அது என்ன அது எப்படி அந்த சாப்பி விட்ற மாதிரி இல்லை நம்மளை மாதிரியா போட்டோம் ரசுலா பாவப்பட்டாலும் அவர் போய் என்னவே கேட்க இப்படி அனுப்பு அவர் அப்படிலாம் இல்லை கரெக்டாக அடிக்கிறார் இல்லை யாரோ சொல்லலை முராஃபக்கத்துக்காக ஜன்னா சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் என் சொல்கிறாங்க இதுதான் வேணுமா ஆமாம் யாரோ சொல்ல எனக்கு அதுதான் வேணும் உடனே என் ரசுலா சொல்கிறாங்க அதிகமாக நீ சஜதா செய் அதிகமாக நீ தொழுவே அது வந்து என்னோடு சேர்த்து வைக்கிறதுக்கு மறுமையில் என்னோடு சுருக்கத்தில் இருப்பதற்கு உனக்கு அது வந்து ஒரு பா பாக்கியமாக அமையும் அதிகமாக நீ சஜா செய் சஜதா நிறைய செய்யணும் அல்லா ஓகே இந்த தொழுகுங்கிறது நிறைய விஷயத்துக்குலாம் வருது ஒரு நன்றி கடனுக்கு தொழலாம் ஒரு ஹாஜத்து நஃபீன் சொல்கிறோமா இல்லையா அதுக்கு தொழலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு நம்மளால இருவரக்காய் தொழுகிட்டு இருக்கிறான் எதை ரசூலாக காட்டி தந்தாங்களோ அதை செய்ய வேண்டியதானே நஃபிலான இருக்குது அதை செய்யலாம் ஒரு வியாபாரத்தை தொடங்க போகிறான் எப்படின்னு தெரியல பறக்கத்துக்காக வேண்டி அல்லாட்ட கேட்கலாம் இதுக்கு ரூலாக நிறைய வழிமுறைகளை சொல்லி தந்துருக்குறாங்க வணக்கத்துக்கு என்ன இஸ்லாத்தில் பஞ்சமாக என்னமோ இவன் பஞ்சங்கிற மாதிரி நிறைய புது புது வணக்கத்தையாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இஸ்லாத்தில் வணக்கத்து பஞ்சமே கிடையாது நீ ஒன்றும் வேண்டாம் புகாரி எடுத்துக்கிடுங்க புகாரியுடைய தமிழாக்க வந்திருக்கா இல்லையா அதுக்காக வேண்டி சொல்கிறேன் அந்த புகாரியில் சாதாரணமாக தவம்னு வரும் உபரியான வணக்கம்னு அதை எடுத்து பாருங்களேன் அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் காணாது அதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் காணாது அதையெல்லாம் விட்டு போட்டு நாற்பதாம் பாத்தியா பத்தாம் பாத்தியா பாம்பு வந்தால் ஒரு பாத்தியா பள்ளி வந்தவரை பாத்தியா என்ன பாத்தியாலாமோ ஓடிக்கிட்டு இருக்குது இதை ரசுலாம் காட்டி தந்துருக்குறாங்களா இதை ஓதப்பா எவ்வளோ ஒன்று என்ன ரசுலாம் விட்டுட்டு போயிட்டாங்களா அப்போ இதை செய்யணும் அப்புறம் இதில் இது வந்து நம்மளுக்கு தேவையான விளக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து படித்தோம்னா நிறைய அந்த சின்ன சின்ன அமல்களை செய்யலாம் போதுங்களே தோண்டாம சொல்லணும் அது வேறு கடமையான செயலைன்னா செஞ்சுக்கிட்டு தான் இந்த அமல்களையும் செய்யணும் அதுக்காக வேண்டி இந்த நன்மையெல்லாம் இவ்வளோ நன்மையா சில ஆட்களுக்கு அப்படி வரும்ல நான் ஜமாத்தில் இருந்த இருபது வருஷமாக நான் பட்ட பாடு இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் அப்போ எல்லாம் எவ்வளோ நன்மை தருவோம் இப்படி கற்பனை போய் சுபுத்தொழில் போயிடக்கூடாது விளங்குச்சா இவ்வளோ நன்மை இவ்வளோ நன்மை வந்திருக்கு அது நன்மை இருக்கும் அதே நேரத்தில் நான் ஆரம்பித்த சொன்னா சிறுக்கை இல்லாமல் இந்த கடமையான எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி நபிகள் நாயம் சல்லா அலேஸ்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் ரஜூலி தாப்திகி தன்னுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்கிறார் ஒரு வாகனத்தில் ஒரு ஆள் ஏறுவதற்கு ஒரு ஆள் உதவி செய்கிறார் அது நன்மை என்னென்னு விளங்குதா ஒரு ஆள் ரோட்டில் நிற்கிறாரு ரோட்டில் நிற்கும் போது கார் நிற்குது கார்ல ஏற முடியலை நம்ம வாங்க பாய் ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய திறந்து உள்ள ஏற்றி விட்றோமே இது நன்மையா அதுக்காக வேண்டிய அடிமை சேவைங்கிறது வேற இந்த முதலாளி வரும்போது இப்படியே நின்றுக்கிட்டு துறக்கிறது இது அடிமை சேவகம் இது இது உதவி அல்ல இது வந்து அவனுக்கு அடிமையாக இருக்கிறோங்கிறது காட்டுது இந்த இது பெருமை இதை விட்டுருங்க இது அல்லாமல் சராசரி எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மனுஷனுக்கும் அவங்களுக்கு இயலலை அல்லது முடியுது முடியாமல் இருக்குது அவங்களுக்கு உதவி செய்கிறோமே இது ஒரு சதக்கா ரசூலாக அப்படி சொல்கிறாங்க

இங்கே எங்கேயும் வாங்க கொண்டாங்க நான் கொண்டு வரேன் நான் கொண்டு வரேன் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல தௌஹீத்வாதி சிறுக்குவாதி அவன் அரசு இவெல்லாம் பார்க்க தேவையில்லை எவனா இருக்கட்டும் நம்மளுக்கு நம்முடைய அல்லாவுடைய அந்த அக்கௌண்டில் நம்முடைய அக்கௌண்டில் வந்து நன்மை இறக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்கிறது கொண்டாங்க பாய் நான் கொண்டு தாரேன் இது ரசூலா சொல்கிறாங்க இதை விட இன்னும் அதே ஹதீஸில் இது புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸு அதே ஹதீஸில் ரசூலா சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் பாதையை காட்டி கொடுக்குறானே பகுவை சதக்கா அதுவும் சதக்காவான் வழி கேட்குறாரு ஒரு ஆள் எங்கப்பா நாய்ப்புற ஓட்டுக்கு எப்படிப்பா போகிறது அது இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி நான் சொன்னால் இறக்குமாரி ஆகிரும் இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி ரைட்டில் போய் இப்படி போங்க அப்படிங்கிறோம்ல இது சதக்காவான் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் இப்படி வழிகாட்டுவோம் தப்பாக வழிகாட்டினா அது வேறு தெரியலனா தெரியலன்னு சொல்லிடணும் எனக்கு வழிகாட்ட தெரியலனா எனக்கு தெரியலைன்னு ஒத்துக்கணும் ஆ நான் தான் பத்து வருஷமாக துபாயில் இருக்கிறேன்னே இருப்பேன் வழி ஒழுங்காக காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிற இடம் வேறு ஏதாவது தேராக போகணும்னு சொல்லிட்டு வேறே இங்கே கடல் ஒன்று தள்ளிடக்கூடாது அது தப்பு தெரியலனா தெரியலான்னு சொல்லிக்கணும் ஏன்னா வழிகாட்டுது மெயின் அது விளங்கிக்கிடுங்க வழிகாட்டுதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ஒரு இடத்துக்கு இங்கே பக்கத்தில் உள்ள இடத்துக்கு நான் பேசாமல் தெரியாமல் சொல்லிவிட்டு அவன் நானூறு கிலோமீட்டர் சுற்றி வந்தானா அதனுடைய பாவம் எனக்கு கிடைக்கும்ல அப்போ அதை பார்த்துக்கணும் அப்போ அது ரெசுலா சூடாங்க ஒரு மனுஷனுக்கு நீ வழி காட்டுகிறாய் என்றால் அவன் போகக்கூடிய அந்த ரூட்டை நீ இப்படி போ அப்படி போ அப்படின்னு நீ சொன்னால் பகுவ சதக்கா அதுவும் தர்மந்தான் இதுக்கு தான் ரசூலா சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அவன் செய்யக்கூடிய எல்லா அமல்கள்லையும் நிறைய அமல்களில் சதக்காய் இருக்குது ரசுலா இப்படி தராங்க அப்போ இது வேணும் இதை மாதிரி நிறைய செய்கிறோம் இதுக்கெல்லாம் நன்மை இருக்குதா இல்லை நம்மளுக்கு தெரியாது அதுதான் விஷயம் இதெல்லாம் நிறைய ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதில் வந்து தர்மம் இதில் வந்து சதக்கா இதில் நம்மளுக்கு பெரிய நன்மை இருக்குதா அப்படிங்கிறதுலாம் தெரியாது இதே மாதிரி ரசூலாக இன்னொன்று சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் விவசாயம் பண்ணுகிறார் அந்த ஒரு வயல் வழியில் அவர் நிலத்தில் வந்து கடலையோ அல்ல நெல்லோ போட்டிருக்கிறார் அப்போ வந்து கொஞ்சம் பேர் திருட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க திருடிட்டே போயிட்டான் நெல் அறுத்துட்டு போயிட்டான் அல்லது நம்ம ஊர்கள் இல்லைன்னா வந்து தென்னந்தப்பூ வச்சுருப்பான் கொலையை அடுத்து கலாண்டு போயிடுவான் நைட்டு ஒன் நைட்டாக ரசூல்லா சொல்கிறாங்க உம்மா சுரிக்க மின்கா அந்த உன்னுடைய அந்த நிலத்தில் இருந்து ஏதாவது திருடப்படும் என்றால் பகுவ சதக்கா அது தருமம் நீ தலையில் துண்டை போட்டுட்டு என் தேங்காய் ஆனால் போயிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம் அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணு ஆனால் போயிடுச்சு திரும்ப வரல அது உனக்கு தருமம் மறுமையில் வந்து நிற்கும் அது மறுமையில் அழகாக ஆ அன்னைக்கு ஒரு நாற்பது தேங்காய் கனவு போச்சே இதாப்பா அது நன்மை அன்றைக்கி வயலில் வந்து மூட்டை நெல் காணா போச்சுல அதுதான் இது இது ரசூலை இன்னும் கூடுதலாக எப்படி சொல்கிறாங்க தெரியுமா அந்த வயலில் உன்னுடைய நிலத்தில் வந்து நீ போட்ட அந்த மகசூலை அந்த வித்துக்களை ஏதாவது பறவை சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன் அது சதக்கா பறவை தின்னுட்டு போமா இல்லையா அது சதக்கா ரசூல எப்படி சொல்கிறாங்க பறவை சாப்பிட்டுட்டு போனால் சதக்கா திருட்டு போனால் சதக்கா அல்லது அதுலேருந்து யாருக்காவது ஏழைகளுக்கு நீ கொடுத்தா அது சதக்கா எல்லாமே சதக்கா வேறு என்ன இருக்கும் இதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம் உலகத்தில் உண்டா இப்போ இது இதை மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன அமல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் தேவை என்னன்னா சிறுக்கு பிதாத்தை விட்டுட்டு அல்லாஹும் ரசூலும் எந்த அமல்களை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ அந்த அமல்களை முறையாக செய்யணும் அதை படிங்க சின்ன சின்ன இந்த மாதிரி அமல்கள்லாம் இருக்குது இந்த அமல்களை செய்யறதுக்கு முன்னால நம்மள்ட சிறுக்கும் இருக்கக்கூடாது பிதாத்தும் இருக்கக்கூடாது இதை மனசுல வச்சுக்கிடுங்க இதே மாதிரி அமல்களை செய்யும் போது கடமையான அமல்கள் இருக்குமே கட்டாய நோம்பு கட்டாய தொழுகை அதே மாதிரி ஹஜ்ஜு அல்லது ஜக்காத்து இதையெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிடணும் இது எல்லாம் செஞ்சுட்டு இந்த அமலையும் செய்தால் மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ் இந்த அமல்களெல்லாம் நம்மளை வந்து நரகத்தில் இருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் இந்த நிலையை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக வாக்ருதாவன் அலமதுல பிலாலி அல்லா